ரயில் நெசிக்கும் அனைத்து நாள் உள்ளங்களையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறோம். வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் திருநெல்வேலி டு சென்னை எக்மோர் ட்ரையல் ரன் இன்னைக்கு 24ஆம் தேதி. இந்த ட்ரையல் ரன்ல நான் உங்களோட இணைஞ்சிருக்கிறேன். திருநெல்வேலியுடைய எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன், அப்புறம் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அப்புறம் புதுச்சேரியுடைய துணைநிலை ஆளுநர் ஆகிய மூணு பேரும் இந்த ட்ரெயினில் வந்து போர்ட் பண்ணி வர்றாங்க. அண்டு மதுரையில் கூட இந்த ட்ரெயினுக்கு ஒரு சூப்பரான ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மதுரையில் தான் நான் இந்த ட்ரெயினில் ஏற போகிறேன். மதுரையில் வந்து பார்த்தோம்னா இந்த தொகுதியுடைய எம்பி சு வெங்கடேசன், அப்புறம் தமிழ்நாடு மினிஸ்டர் பிடிஆர் எல்லாருமே இருக்கிறாங்க. கிராண்ட் இனாக்ரேஷனாக இந்த வண்டி இப்போது மதுரையில் வந்துட்டு இருக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த வெள்ளை கலர் வந்தே பாரத் வந்து பார்த்தோம்னா ஒரு வெளியிலேருந்து தயாரித்து வந்திருந்தால் கூட இந்தளவுக்கு இருந்திருக்காது. நம்ம இந்தியாலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு சூப்பரான ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்காகவே நம்ம இந்த ட்ரெயினை வந்து அக்செப்ட் பண்ணியே ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயின் வந்து வெறும் 8 கோச் தான். இருந்தாலும் இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்பீடில் போக போகுது. ஏன்னா இதோட கோச்சஸும் கம்மி. அது மட்டும் இல்லாமல் இது சடனாக பிக்கப் ஆகும். அந்த பிக்கப் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். மதுரையில் இதுக்கான ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த ட்ரெயின் வரும்னு நினைக்கிறேன். பட் இந்த ட்ரெயின் திருநெல்வேலியிலேருந்து 12:30 புறப்பட வேண்டிய வண்டி. பட் ஃபங்க்ஷன் எல்லாம் வச்சு லேட்டாக தான் புறப்பட்டுருக்கு. ஆனால் ஆன் டைம் மதுரைக்கு வந்திருக்கு. அதோட டைம் 3 மணி போட்டிருந்தாங்க. 3 மணிக்கு வண்டி உள்ளே வந்துருச்சு. மதுரையில் இந்த வண்டியை வரவேற்கிறதுக்கு ஏராளமான பொதுமக்கள், ரயில் ஃபேன்ஸ், யூடியூபர்ஸ் அண்ட் நிறைய ப்ரெஸ் மீடியா எல்லாருமே வந்திருக்கிறாங்க. அண்ட் இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் கூட நடக்குது. ஒரு 10 நிமிஷம் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும். அதுக்கப்புறமா வண்டி கிளம்பிருச்சு. மதுரையில் நம்ம வெளியில் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இதோட ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசு அப்படிங்கிறதுனால நம்ம டைரெக்டாக பார்க்குற மாதிரியே இருக்கும். இதோட வியூவிங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வண்டிக்குள்ள ஒவ்வொரு மீடியாவும் அந்த ட்ரெயினை பத்தி விவரிச்சு பேசிட்டு இருக்காங்க. நாம அதுக்கு தானே வந்திருக்கோம். ஸோ நம்ம பங்குக்கு நாம இந்த ட்ரெயினை பத்தி ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ பண்ணி பார்ப்போம். இந்த வண்டியில பார்த்தோம்னா முக்கியமான விஷயமே இதுதான், அதாவது புஷ் டு டாக். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த சங்கிலி பிடிச்சி வண்டி எழுக்கிற மாதிரி எல்லாம் சிஸ்டம் கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம டைரக்டா வண்டி ஓட்டக்கூடிய அந்த லோக்கோ பைலட்டோட பேசலாம். எனி எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல டைரக்டா இதை புஷ் பண்ணி நம்ம பேச முடியும். அவங்க அது இமீடியட்டாக அது என்னென்ன எஃபெக்ட் எடுத்துக்குவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது தவிர நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த வண்டியில் பார்த்தோம்னா சார்ஜிங் பாயிண்ட் கீழே நம்ம காலுக்கு கீழே தான். நம்ம ரெகுலராக பார்க்குற மாதிரி சைடில் எங்கேயும் பிளக் பண்ண முடியாது. பட் இன்கேஸ் நீங்கள் அடாப்டர் கொண்டு வரலைன்னா கூட யூஎஸ்பி கேபிள் மட்டுமே கனெக்ட் பண்ணுற கூட ஆப்ஷன் கூட இந்த வண்டியில் இருக்குது. அண்ட் ஒய்ஃபை கூட கொடுக்குறாங்க. பட் ஒய்ஃபை பெருசாக கனெக்ட் ஆகலை. பட் இருந்தாலும் இது தவிர இன்னும் சில விஷயங்கள் இந்த வண்டியில் பார்த்தோம்னா இந்த வண்டியுடைய இந்த ஸ்பெஷல் E1 கோச், எக்ஸிக்யூட்டிவ் கோச். இந்த கோச்சில் வந்து பார்த்தோன்னா அந்த சேரை ரொட்டேட் பண்ணலாம். பட்டு நிறைய கூட்டம் இருக்கிறதுனால நம்மளால் பண்ண முடியல. ஏற்கனவே சென்னை கோயம்புத்தூர் வண்டியில் நம்ம அதை பண்ணியிருக்கிறோம். அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த ட்ரெயினோட அந்த எக்ஸிக்யூட்டிவ் கோச்சில் மட்டும் இந்த சேர் வந்து பார்த்தீங்கன்னா 180 டிகிரி அப்படியே திரும்பும். ரொட்டேட் பண்ணி நம்ம டேரெக்டாக பார்க்க முடியும். சைடில் வியூ பண்ணுறதை விட நம்ம ரெண்டு பேருமே டேரெக்டாக விண்டோவை பார்த்து நம்ம ட்ராவல் பண்ண முடியும். இந்த வண்டியில் இது ஒரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த வண்டியுடைய வெளியில் பார்க்கக்கூடிய வியூவிங் பாருங்கள். நம்ம ஹைவேயோட கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. நல்லாவே இருக்கும். பட் வெளியிலேருந்து பார்க்கும்போது பகலில் உள்ள ஒன்றுமே தெரியாது. அண்ட் இதில் இந்த டிஸ்பிளே கூட கொடுத்துருக்காங்க. அடுத்த ஜங்ஷன் திண்டுக்கல் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த செக்ஷனோட அதிகபட்ச ஸ்பீடு 110 கிலோமீட்டர் தான். வண்டி அந்த ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கு. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் டச் லைட், ஜஸ்ட் நம்ம டச் பண்ணாலே ஆன் ஆஃப் ஆகும். அந்த லைட் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. கம்ஃபர்டபுள் ஜர்னி, நல்லா உட்காரதுக்கு சொகுசாக இருக்குது. இது எல்லாமே ஓகே தான். பட் இந்த வண்டி யாருக்காக, இது யாரெல்லாம் ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறமான கேள்விகள் நிறைய இருக்கும். பட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உணவு கட்டணத்தை தவிர்த்து நார்மல் சேர்காரோட டிக்கெட் ரேட் பார்த்தோம்னா ஒரு 1300 ரூபா அந்த ரேட் வரும் திருநெல்வேலி சென்னை எக்மோர் இடையில. பட் இது வந்து பார்த்தோம்னா கடைசி நேரத்தில் தட்கல்ல நம்ம ஸ்லீப்பர் புக் பண்ணுற ரேட்டை கம்பேர் பண்ணும்போது இது ஓரளவுக்கு ஈக்குவல் தான். எக்ஸிக்யூட்டிவ் சேர்கார் உண்மையிலே காஸ்ட்லி தான். அது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். 3000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஜேர்னிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது முடிஞ்சவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் எல்லாருக்கும் அப்படிங்கிறது சிரமம் தான். பட் இந்த ட்ரெயின் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரியே தேவை. ஏன்னா வந்து பார்த்தோம்னா ஃபெஸ்டிவல் டைமில் வந்து ஆம்னிபஸில் கண்டபடிக்கு ரேட்டு ஏற்றிருக்கிறாங்க. அந்த டிக்கெட் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது இது ஓகே தான். பட் இதே மாதிரி சில இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸும் நம்ம எதிர்பார்க்குறோம். வண்டி நம்ம திண்டுக்கல் வந்துருச்சு. Oh, no.
கேபின் வியூ நல்லா இருக்குல்ல, இதை பார்த்து நாமளும் ட்ரை பண்ணலான்னு சொல்லி போனோம் அப்படின்னா உள்ளேயே விடலை, அவ்வளோ கூட்டம் இருக்குது. பட் இருந்தாலும் ஃப்ரண்ட்டில் தானே விடலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைசி பின்னாடி வண்டியுடைய ரிவர்ஸ் கேபினுக்கு போய் நம்ம பார்க்கலான்னு போயிட்டோம். இதோட வண்டி நம்பர் 2066-2665 இந்த நம்பர் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ட்ரெயினோட மொத்த டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா 653 கிலோமீட்டர். இது மொத்த டிராவல் டைம் எவ்வளோ நேரத்தில் கவர் பண்ணுனா 7 மணி நேரம் 50 நிமிஷம். இன்கேஸ் இந்த வண்டியோட இப்போதைய டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 110 கிலோமீட்டர் மணிக்கு. பட் 130 கிலோமீட்டர் கொடுக்கும்போது மேபி 7 மணி நேரத்தில் கூட கடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி போச்சுன்னா உண்மையிலேயே சென்னை டு நெல்லை டாப் ஸ்பீட் வண்டியாக நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். இதோட இயற்கை காட்சிகளை பார்க்கவே நல்லா இருக்கு. பட் ஐசிஎஃப் அல்லது எல்ஹெச்பி கோச்சில் அந்த ஜன்னல் ஓப்பனாக இருக்கும்போது 100-110 கிலோமீட்டருக்கெல்லாம் போகும்போதெல்லாம் வெளியில் வந்து அதோட சத்தம் கேட்கும்போது அப்படி இருக்கும். பட் இந்த ட்ரெயினில் அந்த சத்தம்லாம் சுத்தமாக எதுவுமே இல்லை. அண்ட் இந்த ட்ரெயின் இப்போது திருச்சியை ரீச் பண்ணிருச்சு. திருச்சியில் இந்த வண்டிக்கு நல்ல ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் இந்த ட்ரெயினுக்கு இவ்வளோ மாஸ் ரெஸ்பெக்ட் இருக்குது. அதே நேரத்தில் ஏழைகளுக்கான இன்னொரு ரயில் பக்கத்திலே நின்றுருக்கு, நம்ம ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ். அதாவது சாதாரண மக்களுக்கான ஒரு சதாப்தி அப்படிங்கிற வண்டி நின்றுட்டு இருக்கு. இந்த ட்ரெயினில் கொடுத்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒரு மிக்சர் பேக்கெட்டு, ஒரு ஸ்லைஸ், அப்புறம் வந்து ஒரு அல்வா பேக்கெட்டு, ஒரு கடலை முட்டை, 2 பிஸ்கெட். நம்ம வண்டி இப்போ அரியலூர் ரீச் ஆயிடுச்சு. அரியலூர்லேயும் நிறைய பொதுமக்கள் இந்த வண்டியை ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த வண்டியை ஆர்வமாக பார்க்கறதுக்கான ரீசன் இது நம்மளோட தயாரிப்பு, இந்திய தயாரிப்பு அப்படிங்கிறது தான். அரியலூரில் அந்த தொகுதியினுடைய எம்பி தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த வண்டியில் ஏறியிருக்காரு. அவர் இதுலேருந்து மேபி விழுப்புரம் மார் சென்னை வரைக்கும் போவார்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து 110-130 மேபி சென்னை டு கோயம்புத்தூர் நான் 130 ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதில் கூட வந்து பார்த்தோம்னா நமக்கு அந்த வண்டி ஷேக்கிங் எதுவுமே இருக்காது, ப்ளசன்ட் ட்ராவலாக இருக்கும். ஏன்னா இந்த ட்ரெயினில் அதுதான் ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு என்ஜின் கிடையாது, முன்னாடி பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் மட்டும்தான், அதுவும் என்ஜின் கிடையாது. இந்த வண்டியினுடைய எல்லா வீல்லையுமே வந்து மோட்டார் செட் பண்ணியிருக்காங்க. வண்டி வந்து புறப்படும் போது கம்ப்ளீட்டாக இந்த வண்டியில் கூட இப்போ 8 கோச் இருக்குன்னா அதில் இருக்கிற எல்லா வீலுமே சேர்ந்து வண்டியை புல் பண்ணும். அப்படி புல் பண்ணுறதுனால தான் வந்து சடனாக பிக்கப் ஆகுது. கட்டிமான் எக்ஸ்பிரஸ் இருக்குது, வேப் ஃபைவ்ல வந்து 160 கிலோமீட்டரில் ரன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அது உண்மைதான். ஆனால் வந்து வேப்பை வந்து சடனாக 160 போயிடாது, அது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அதுக்கப்புறம் தான் அது 160 ரீச் பண்ணும். பட் இந்த ட்ரெயினில் வந்து பார்த்தோன்னா சடனாக வந்து அதோட டாப் ஸ்பீடுக்கு போயிடும், வித்தின் செகண்டில் போயிடுது. அதுக்கு காரணம் நம்ம ஏற்கனவே சொன்னது தான், இந்த வண்டியோடைய சவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவில் அந்த சவுண்டை வந்து இணைச்சிருக்கேன். ஆரன் சவுண்டு நல்லா இருக்கான்னு கேட்டாங்க, உண்மையிலே கிளிக்குது. அந்த இடத்துல நான் பக்கத்தில் நிற்கிறேன், அப்படியே தலைவலி அடி அடிக்கிற அளவுக்கு அதோட ஆரன் சவுண்டு இருக்குது. இந்த ட்ரெயின் இப்போ விழுப்புரம் ஜங்ஷனுக்கு வந்துருச்சு. விழுப்புரமோட ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம்லேயே நம்ம ட்ரெயினுக்கு கொடுத்துருக்காங்க. மெதுவாக தான் உள்ள என்ட்ரு ஆச்சு. இருந்தாலும் இது விழுப்புரம் ஸ்டாப்பிங் கொடுத்ததே ஒரு பெரிய ஆச்சரியம். அது மட்டும் இல்லாமல் போனஸாக தாம்பரம் ஸ்டாப்பிங்கும் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி கிட்டத்தட்ட ஓரளவுக்கு எல்லா தேவைகளையுமே நிறைவேற்றிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் எனிவே இந்த ட்ரெயினை போலவே இன்னொரு இன்டர்சிட்டியாக இன்னொரு அதிவேக ரயில் அல்லது வந்தே சதன் எக்ஸ்பிரஸ் மேபி வரும்னு எதிர்பார்க்குறேன். விழுப்புரம் ஜங்ஷனில் நாம் இப்போ இங்கே இறங்கிறோம். இதோட நம்மளோட அந்த ட்ராவலை முடிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். நான் உங்கள் தாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரெயின் வே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ பார்த்தீங்க கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். உங்களை இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.